அடுத்து பயிற்சி ஒன்பதாவது கணக்கு. பின்வரும் விவரங்கள் ஒரு மன்றத்தின் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகள் எவ்வாறு தோன்றும் என காண்க. ஓகேவா? இறுதி கணக்குன்னு சொன்னாவே அது வந்து இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் செலவினம் மற்றும் வருமான கணக்கு நம்ம போட்டதுக்கப்புறம் தான் இருப்புநிலை குறிப்பு காமிக்கணும். ஓகேவா? இறுதி கணக்கில் காமிக்கணும்னு சொன்னாவே. ஓகேவா? பாருங்கள், 2019 மார்ச் 31 நாளோட முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல் கணக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க. பெறுதல்கள் என்ன, செலுத்தல் என்ன? செலுத்தல் ஒன்றும் வராது. ஓகேவா? பெறுதல்னு சொன்னால் அது வந்து ஒரு வருமானம். வருமானம்னா நம்ம வரப்புக்காக காமிப்பான். ஓகேவா? அதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து நடப்பு ஆண்டுகள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 2019 வச்சுருக்கீங்களா, அதுதான் நம்மளுக்கு நடப்பாண்டு. ஓகேவா? அப்போ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ பெற வேண்டிய சந்தா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? கீழே பாருங்கள், மன்றத்தில் உள்ள 200 உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சந்தாவாக 400 செலுத்துகிறார்கள். மன்றத்தில் வந்து மொத்தமாக 200 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவ வந்து ஒவ்வொரு ஆண்டும்னா வருஷம் வருஷம். ஓகேவா? ரூபாய் 400 செலுத்துகிறாங்களாம். அப்போ 2017-18 மாடல் இன்னும் பெற வேண்டிய சந்தா வந்து எவ்வளோ இருக்குன்னா 2000 இருக்கிறது. ஓகேவா? ரைட்டு. ஓகே, இது நம்ம எப்படி நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வருமான பக்கத்தில் சந்தா ட்ரிக்கிவோ எவ்வளோ அப்படின்னா 50,000. அதாவது 2018-2019 அது எப்படின்னா 2019 தான் நடப்பாண்டு இல்லையா, நடப்பாண்டு சந்தா எவ்வளவோ 50,000 ட்ரிக்கிவோ. அப்போ 50,000 அது என்ன பண்ணணும், போட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் கூடுதல். ஓகேவா? கூட்டணும். ஓகேவா? அதோட எதை ஆட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, பெற வேண்டிய சந்தா. அப்போனா பெற வேண்டிய சந்தாவோட ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு மொத்த தொகை அப்படி எப்படிங்கிறது தெரியும். ட்ரிக்கிவோ பெற வேண்டிய சந்தா அப்படி எப்படி கொண்டிருக்கிறதுனா, அவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா 200 உறுப்பினர்னு சொல்லி. அப்போ 200×400 மல்டிப்ளை பண்ணுங்கள் 80,000. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 80,000 தான் இந்த இப்போ சந்தா நம்ம பெற்ற சந்தா இருக்குல்ல, அதை கழிச்சு 30,000. அப்போ 30,000 தான் நம்ம 2018 ஆண்டில் பெற வேண்டிய சந்தா. ரைட். ஓகேவா? இப்போ 2018 ஆண்டில் பெற வேண்டிய சந்தான்னு சொல்லி அது தனியாக 2,000 கொடுத்துருக்காங்க. ரைட். ஓகே, அது வந்து நம்ம இருப்பினை குறிப்பு காமிக்க வேண்டியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெற்ற சந்தா 50,000, இதில் வந்து பெற வேண்டிய சந்தா வந்து இப்போ 2018 நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? ரைட். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா, வந்து இந்த 200 உறுப்பினர்களோட ஒவ்வொரு ஆண்டும் செலுத்தக்கூடிய தொகை சந்தா இருக்குல்ல 400, அதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 200×400 பண்ணால் 80,000. ஓகேவா? அதுதான் இப்போ 80,000 அந்த 50,000 வந்து பெற்ற சந்தா கழிச்சிங்கன்னா நம்மளோட ரிமைனிங் என்ன இருக்குது, 30,000. அதுதான் பெற வேண்டிய சந்தா. ரைட். ஓகே, அதுக்கப்புறம்னா 2019 மார்ச் 31 நாள் இருப்பினை குறிப்பு தயார் செய்கிறேன். ஓகேவா? தயார் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே வந்து பொறுப்புகள் சைடு நம்மளுக்கு நம்ம முன்கூட்டி பெற்ற சந்தா காமிப்போம். அதே மாதிரி சொத்துக்கள் சைடு வந்து பெற வேண்டிய சந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பெற வேண்டிய சந்தா சொத்து. ரைட். ஓகே, அதனால் வந்து 2017-18 எவ்வளவு, 2018-19 எவ்வளவு பெறுறோம். ரைட். ஓகேவோ, அதோட மொத்த டோட்டல் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே முன்கூட்டி பெற்ற சந்தா. ரைட். ஓகேவோ, அப்போனா 2019-2020 தான் பார்க்கணும் பெற்ற சந்தான்னு சொல்லும்போது. ரைட். ஓகேவோ, அப்போனா அது எவ்வளவு. ரைட். ஓகேவோ, அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெட் ஓகே, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இறுதி கணக்குகளில் காமி, எப்பயும் போல் செலவினம் வருமான கணக்கை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இறுதி கணக்குகளில் காட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் இருப்புநிலை குறிப்பு ஓப்பன் பண்ணி அதை கதையும் காமிச்சிடும் என்னங்கிறத. இப்போ வந்து சந்தா பெற்றதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடப்பு ஆண்டு. ரைட். ஓகேவா, 3 கொடுத்துருப்பாங்க, நடப்பு ஆண்டு தான் பார்க்கணும். அப்போ வந்து கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க நடப்பு ஆண்டுங்கிறது தெரியும் கொஸ்டினில். பாருங்கள், அப்போ வந்து 50,000 தான் அப்போ நடப்பாண்டுக்குள்ளே. ரைட். ஓகேவா, போட்டிருக்கோம். ப்ளஸ் கூடுதல் கூட்டணும். ஓகேவா, அக்கௌண்ட்டுக்கு பெற வேண்டிய சந்தா 2018. ரைட். ஓகேவா, அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளவு 30,000. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இது வந்து அதில் உறுப்பினர்கள் கொடுத்துருப்பாங்க. ரைட். ஓகேவா, உறுப்பினர்கள் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 உறுப்பினர் இருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 400 செலுத்துகிறாங்க இல்லையா. அப்போ 200×400 மல்டிப்ளை பண்ணுறோம், பண்ணால் 80,000 கிடைக்கும். ரைட். ஓகேவா, அப்போ அந்த 80,000 வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ பெற வேண்டிய சந்தாங்கிறது. அப்போ பாருங்கள், 80,000 இந்த பெற்ற சந்தா 50,000 இருக்குல்ல, அதை கழிங்க, கழிச்சிங்கன்னா 30,000. அதுதான் நம்ம வந்து 2018 ஆண்டில் பெற வேண்டிய சந்தா. ரைட். ஓகேவா, ரைட். ஓகே, அப்போனா அவங்க தெரிஞ்சு விரும்பல. அப்போனா இப்போ பாருங்கள், இப்படி கரெக்டாக இதுவும் அப்படி தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் 50,000+30,000 அளவு 80,000. ரைட். ஓகேவா, அவ்வளோதான். ரைட். ஓகேவா, இவ்வளோ தான் மொத்தமாக நம்ம வந்து பெற வேண்டிய சந்தா. ரைட். ஓகேவா, இப்போ பாருங்கள், அடுத்த இருப்புநிலை குறிப்பில் காமிக்கணும் முன்கூட்டி பெற்ற சந்தான் சொன்னால் ஒரு பொறுப்பு. ரைட். ஓகேவா, அப்போ முன்கூட்டி பெற்ற சந்தாலும் அதான் காமிக்கணும். அப்போ முன்கூட்டி பெற்ற சந்தா எவ்வளோ அப்படின்னா 2019-2020 எவ்வளோ பெற்றோம் அப்படின்னா 5,000. ரைட். ஓகேவா, அப்போ அதுதான் முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ பெற வேண்டிய சந்தானா அந்த சொத்து, அதனால் வந்து நம்ம சொத்துக்கள் சைடு காமிக்கிறோம். அதனால் வந்து பெற வேண்டிய சந்தா இங்கிட்டு தான் காமிக்கும் சொத்துக்கள் சைடு. பாருங்கள், 2018-18 எவ்வளோ 2,000, 2018-19 எவ்வளோ 30,000. ரைட். ஓகேவா, அது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா 30,000 அதுதான் அது பெற வேண்டிய சந்தா. அப்போ வந்து எவ்வளோ 30,000, இரண்டையும் ஆட் பண்ணால் 32,000. ரைட். ஓகேவா, அவ்வளோதாங்க. ரைட். ஓகே, இங்கிட்ட வந்து நம்மளுக்கு சொத்துக்கள் சைடு 32,000 நம்மளுக்கு வந்து பெற வேண்டிய சந்தா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே முன்கூட்டி பெற்ற சந்தா பொறுப்புகள் சைடில் 5,000. ரைட். ஓகேவா, அவ்வளோதான் இந்த ஆன்சர்ஸ். ஓகேவா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.